ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சத்தத்தில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். படிப்புக்காக நம்ம பார்த்துருக்கோம், ஆரோக்கியத்துக்காக பார்த்துருக்கோம், பண வரவுக்காக பார்த்துருக்கோம், வெற்றிக்காக பார்த்துருக்கோம், முன்னேற்றத்துக்காக பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்களில் முடியலேன்னு உட்காந்தவா திருப்பியும் ஜெயிக்கிறதுக்குண்டான சகல காரியங்களும் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தனக்குள் மாற்றம் நிகழ்வதற்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தொல்லை தீர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம். தாந்திரிக பிராயசித்தத்துக்கு என்றைக்குமே சக்தி அதிகம். சும்மா ஏதோ நம்ம சொல்லணும்னு சொல்லலை, இதெல்லாம் பிரயோஜனப்படுத்தி அது பலன் கிடைத்தால் தான் அதுக்கு உண்டான பலன்களே சொல்கிறோம். பொதுவாக நம்ம கோமதி சக்கரத்தை பற்றி சொல்லுவோம். கோமதி சக்கரம்னா கோமதி ரிவர்லேருந்து வரக்கூடிய அற்புதமான சக்கரம். சக்கரம்னாலே மகாவிஷ்ணு தான். சுதர்ஷ்ணாயத்மகே மகாஜ்வாலாயுதமே தன்னோ சக்கர பிரஜோதயா, சக்கரராஜர்னு சொல்லுவாங்க. அவருக்கு பேர் பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய அற்புத அம்சம் கொண்டது. கஜேந்திர மோட்சத்துக்கு இந்த சக்கரம் ரொம்ப உத்துணையாக இருந்தது. பெருமாளுடைய அவதாரங்களில் விசேஷ அவதாரம், பெருமாளுக்கு பிடித்தமான சில விஷயங்களில் சுதர்ஷன சக்கரமும், இந்த சக்கரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் பெருசு பார்த்துருப்போம், சின்னதாக இருக்கக்கூடியது, வெண்மை நிறம் கொண்டது. பூஜா ஸ்டோர்னு சொல்லுவாள் அந்த இடத்துல கிடைக்கும். இந்த பூஜா ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இந்த கோமதி சக்கரத்தை டாலர்ஸாக போட்டுக்கலாமா, கழுத்தில் டாலராக போட்டுக்கலாமா, தாராளமாக போட்டுக்கலாம், தங்கம் வெள்ளியில் போட்டுக்கலாம். அந்த சக்கரம் எந்த நோக்கி இருக்கணும், வெளியை நோக்கி இருக்கணும். அப்படி அந்த கோமதி சக்கரத்தை வெளிநோக்கினவாறு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் கொஞ்சம் குறையும், நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள் பெருகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த கோமதி சக்கரத்தை டாலராக போட்டுக்கலாம், ஆண் பெண் எல்லாரும் போட்டுக்கலாம். எந்த நாள் அன்னைக்கு போடக்கூடாது, சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி போடக்கூடாது, அதாவது புதுசாக வாங்கி போடக்கூடாது. மற்ற எல்லா நாட்களும் போடுறது விசேஷ பலன்களை தரும். இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம் இதை செஞ்சு பாருங்கள், நல்ல வெற்றி உண்டு. நாளை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷ ஆச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ். வேல் வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகம்.